வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெண்கள் சாய்ஸ் வித் மீ தேவி ஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல குழந்தைகளுக்கு ஒரு சேஃப்டி நெட் இருக்குன்னு எந்த பேரண்ட்ஸ் ஆச்சும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். சேஃப்டி நெட் அப்படின்னா என்ன? நாம குழந்தைகளா இருக்கும் போது நம்மளுக்கு நிறைவேறாம போன ஆசைகள், அதை நம்ம குழந்தைகள் மேல திணிக்கும் போது ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன, அதாவது சைக்கலாஜிக்கலா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க, வாங்க பாக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை, ஆனா இதை வந்து நம்ம சரியானபடி அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், பெற்றோர்களாக நம்ம வந்து கிடைக்காததெல்லாம் சில்ட்ரனுக்கு நம்ம கொடுத்துடணும்னு நம்ம ஆசைப்படுறோம். பட் இதில் அடுத்த படி என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்காத அனுபவங்கள்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து அது மூலமாக நம்ம லிவ் பண்ணுறது, லிவிங் வைக்கேரியஸ்லின்னு சொல்கிறது. வைக்கேரியஸ் லிவிங் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காதது ஒன்று வந்து இன்னொருத்தர் மூலமாக அதை வந்து நம்ம சாதிக்கிறது. இது வந்து ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னா, நம்ம வந்து சைல்டோட உண்மையான திறமைகளையோ அவங்களோட தேவைகளையோ அவங்களோட இன்ட்ரெஸ்டையோ கன்சிடர் பண்ணாமல் நம்மளதை மட்டும் அவங்க மேலே திணிக்கும் போது அந்த சைல்டுக்கு வந்து அதுவே வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு ஹேபிட்டாக அமையும். நம்ம வந்து நம்மளோட தேவைகளை அவங்க மூலமாக மீட் பண்ணிக்கணும்னு நம்ம ஆசைப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட எதிர்பார்ப்புகள், நம்மளோட அதில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து அந்த சைல்டு மேலே நம்ம போட்டுறோம். நம்ம சைல்டு வந்து ஒரு பெரிய ஒரு பேர்டனை வந்து ஒரு சுமக்கிற மாதிரி ஆகிடும். இது வந்து லாங் டேர்மில் என்ன ஆகும் அப்படின்னா, சைல்டோட தேவைகளை வந்து நம்மளோட அப்ரூவலுக்காக, நம்ம அவங்கள பாராட்டணும் அப்படின்றதுக்காக தன்னோட தேவைகளை வந்து அது மறைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருமே இப்படி வளர்ந்தோம் அப்படின்னு கூட நீங்க என்னோட ஆர்கியூ பண்ணலாம். ஆனா அந்த டைம்ல வந்து அனுபவங்களுமே வேற மாதிரி இருந்தது. நம்மளுக்கு சேஃப்டி நெட், சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளுக்கு உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன குடும்பங்கள் தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த சேஃப்டி நெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி சப்ரஸ் பண்ணி பண்ணி தன்னோட நீட்ஸ், தன்னோட ஆசைகளை வந்து சப்ரஸ் பண்ணும்போது அவங்க வளரும்போது அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம, அவங்களுக்கு அந்த சேஃப்டி நெட்டும் இல்லாதனால அவங்க வந்து அது ரொம்ப கஷ்டப்படலாம். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வளரும்போது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நம்மளை வந்து சப்ரஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பிரதர் சிஸ்டருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கலாம். ஸோ கேஷுவலாக நம்ம இப்போ பேசும்போது கூட, ஆமாடா நம்ம அப்பா அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம பேசி சிரிச்சு முடிச்சிருவோம். ஆனால் நம்ம சில்ட்ரனுக்கு அதே அனுபவம் இருக்குமா அப்படின்றது நம்ம குவெஸ்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ வைக்கேரியஸ் லிவிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. நம்மளோட ட்ரீம்ஸை, நம்மளோட விஷஸை சைல்டு மேலே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு லேடி வந்து ரொம்ப நல்ல டான்சராக இருந்தாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவள் படிக்கணும் அப்படின்றதுனால பிகினிங்லேருந்து அவள் வந்து டான்ஸ் தான் பண்ணக்கூடாது, டான்ஸே பண்ணக்கூடாது, நீ எப்போவுமே படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து பிஹெச்டி கூட முடிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் கூட வந்து வெளிநாட்டுக்கு போய் முடிச்சிருந்தாங்க. ஆனால் மைண்டில் வந்து ஒரு ஏக்கம், நம்ம டான்ஸ் பண்ணணும், நம்ம டான்ஸிங்கில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு. இது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதை தைரியமாக கெரியர் சேஞ்ச் பண்ணி டான்சர்ஸ் ஆகிடலாம். ஆனால் முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்மளுக்கு தான் டான்ஸிங்க்கு டான்ஸ் கிடைக்கல, நம்ம சைல்டையாவது டான்ஸில் போடணும் அப்படின்ற லெவலுக்கு ஃபோர்ஸ் பண்ணிடும். ஸோ இந்த லேடிக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு ஒரு டாட்டர் பிறந்த உடனே டாட்டர் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து டாட்டருக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு நேச்சுரலாக டான்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவங்க வந்து ஒரு டீச்சர் இல்லாமல் கூட நல்ல டான்ஸ் வந்து பிக்அப் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு சினிமாவோ ஒரு பெர்ஃபார்மன்ஸோ பார்த்தா அது அப்படியே அவங்களால காப்பி பண்ண முடிஞ்சுது. பட் சைல்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ரைட்டர், அவங்க வந்து கவிதையெல்லாம், அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாக கவிதையெல்லாம் எழுதும். டான்ஸுக்கு அந்த சைல்டுக்கு வந்து கெப்பாசிட்டியும் இல்லை, அந்த சைல்டுக்கு வந்து பாடி பில்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டான்ஸருக்கு உண்டான பாடி பில்டு இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த மதர் வந்து பிகினிங்லேருந்தே டான்ஸில் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால, தன்னோட தேவைகளை சைல்டு மூலமாக மீட் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால, சைல்டு ஒரு 3 வயசு ஆன உடனேவே டான்ஸ் வந்து அவங்க மியூசிக் போட்டு போட்டு இப்படி ஆடு இப்படி ஆடுன்னு சொல்லி அவங்க வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகினிங்கில் எந்த குழந்தையாக இருந்தாலும் மியூசிக் போட்டிங்கன்னா அவங்க மூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது டான்ஸுங்கிறது தெரியாது. அவங்களுக்கு மியூசிக் கேட்கும்போது பாடி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க, டான்ஸ் ஆடி பார்ப்பாங்க, கை ஆட்டி பார்ப்பாங்க, கால் ஆட்டி பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது வந்து ஒரு விளையாட்டு. ஆனால் அவங்க மதர் வந்து எப்போவுமே இல்லை இப்படி தான் பண்ணணும், இதுக்கு வந்து பாரு ஒழுங்காக கேட்டு செய்ய அப்படின்னும் போது அந்த சைல்டுக்கு அந்த மூவ்மெண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. பை 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் கிளாஸ், ஒரு பரதநாட்டியம் கிளாஸில் போட்டுட்டு நீ கண்டிப்பாக போகணும். அப்போவே பரதநாட்டியம் டீச்சரே சொன்னாங்க,
மா இவ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஓல்டர் ஏஜ்ல கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த இது இந்த ஃபார்முக்கு உண்டான அந்த ரூல்ஸ் அவளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவங்க பரதநாட்டியம் டீச்சருமே அவங்க மதர் கிட்ட எடுத்து சொல்லும் போது, இல்லை இல்லை என் குழந்தை வந்து என்ன மாதிரி நல்லா வருவா, எனக்கே டான்ஸ் இவ்வளோ நல்லா வரும்போது என் குழந்தைக்கு கண்டிப்பா வரும்னு சொல்லி அந்த பரதநாட்டியம் டீச்சர் சொன்னதை மீறி நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுங்க அப்படின்னு. இந்த குழந்தை அந்த கிளாஸுக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு வந்து விளையாட்டு என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணல, இந்த இடத்துல வந்து இவ ரொம்ப குட்டியா இருக்கிறதுலே குட்டி குழந்தையா இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இவளை வந்து கொஞ்சிறது விளையாடுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அனுபவத்துக்காக அந்த குழந்தை டான்ஸ் கிளாஸுக்கு வந்துட்டு இருந்தது. இந்த டான்ஸ்ல வந்து அந்த குழந்தை வந்து போதுமான அளவுக்கு அந்த முத்ராலாம் வைக்கணும் அப்படின்னா கூட அதால செய்ய முடியல. இருந்தாலுமே டீச்சர் வந்து சரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பார்க்கலாம்னு அவங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா கூட அதை வந்து மதரோட நீடுக்காக அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அந்த குழந்தை வளர வளர மற்றவங்களாம் அப்போ வந்து சின்ன குழந்தையா வரும்போது எல்லாம் ரசிச்சாங்க. கொஞ்சம் போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அந்த குழந்தை மேலே இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. இந்த இன்ட்ரெஸ்ட் போனோடனே இந்த குழந்தை வந்து இனிமேல் நான் டான்ஸுக்கே வரமாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமா கிளாஸுக்கு போக மாட்டேன்ற பிடிவாதம் வந்துருச்சு. மதருக்கும் சைல்டுக்கும் நிறைய பிரச்சனைகள் வீட்டில் வந்து உருவாயிடுச்சு. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஃபாதர் வந்து அவளுக்கு டான்ஸ் பிடிக்கலன்னா விட்டுருமா அப்படின்னு சொன்னா கூட, இல்லை இல்லை எனக்கு டான்ஸ் வரும், என் குழந்தைக்கு கண்டிப்பா அந்த ஜெனட்டிக் இது இருக்கும் அப்படின்னு அந்த மதர் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருக்கேன், இது உண்மையா நடந்த விஷயம். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் அந்த ரோல்ல வந்து கொஞ்சம் ஸ்டெப் இன் பண்ணி, இல்லை அந்த குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சைல்டு ரைட்டிங் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதுது அப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சைல்டுக்கு ஒரு 17-18 இயர்ஸ் ஆயிருக்கும், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் புக் பப்ளிஷ் பண்ணிடுச்சு தன்னோட போயட்ரி. இந்த உதாரணத்தை நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த சைல்டு வந்து அட்லீஸ்ட் ஃபாதரோட சப்போர்ட் இருந்ததுனால தன்னோட உண்மையான திறமையை வந்து டெவலப் பண்ண முடிஞ்சது. பட் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த வைகேசஸ் லிவிங் வரும்போது பேரண்டோட ட்ரீம் வந்து சைல்டு சுமக்க பார்க்குது, ஆனால் ஒரு 8-9 இயர்ஸில் அவங்களால முடியலை அப்படின்னும் போது வேறு எந்த கிளாஸுக்கு போனீங்கன்னா கூட அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. இதை தான் நான் வந்து சீரியஸாக அவங்கள வந்து கன்சிடர் பண்ண சொல்கிறேன். உங்களோட நீட்ஸ் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சைல்டு மூலமாக மீட் பண்ணாதீங்க. இது வந்து அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நெகட்டிவான விஷயம். ஏன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சில்ட்ரன் பிகினிங்லேருந்து எதிர்த்து உங்களோட சண்டை போடலாம், பட் அந்த ஸ்ட்ராங்காக இல்லாத சைல்டு உங்களோட அப்ரூவல் நீங்க எப்பவுமே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுற சைல்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட தேவைகளுக்காக தன்னோட நீட்ஸை சப்ரஸ் பண்ணி லைஃப் லாங் வந்து தனக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை, எனக்கு ஒரு வாய்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி அவங்களுக்கு வந்து செட் ஆயிடலாம். ஒரு உறவுல பிரச்சனை இருந்தா கூட, ஐயோ நான் வந்து இங்கே பேசலை அப்படின்னா என்னை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் கூட அவங்களுக்கு வந்து செட் ஆயிடலாம். லைஃப் லாங் அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணாம ஒரு மைல்ட் நெகட்டிவ்ல இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஹேபிட் ஆயிடலாம். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்கள் சைல்டுக்கு என்ன நீட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், அவங்களோட திறமைகள் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதில் ஒரு சில விஷயங்கள் அவங்கள வந்து டெவலப் பண்ண விடுங்க. உங்களோட நீட்ஸுக்காக நீங்கள் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாமல் உங்களோட நீட்ஸும் அவங்களோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். சைல்டு அதை வந்து ஒரு ஹாபியாக டெவலப் பண்ணிக்கலாம், ஆனால் அதில் எக்ஸலண்ட் ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பேலன்ஸ்டாக அலோவ் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்மில் சில்ட்ரனுக்கு இது வந்து அவங்களோட நீட்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டெப்பா அமையும். இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருளை பத்தி தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இப்ப வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க, அதனால நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ட்ரெண்டியா ஜூட் பேக்ஸ பத்தி பார்க்க போறோம். நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, விதவிதமா இருக்கு. வாங்க, எந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளான்ட்லயே வந்து ஒரு பேக் பண்ணிருக்காங்க, அதாவது கேன் பிளான்ட்ல வந்து இந்த பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ட்ரெண்டியாக ஒரு லெதர் பேக், அதாவது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும் போது ஒரு லெதர் பேக் ஃபீல் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்குது இந்த பேக்கில். இதுக்கு மேட்சிங்காகவே இங்கே வந்து இவங்க ஒரு லஞ்ச் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குல வந்து நம்ம வந்து லஞ்ச் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போனாலும் சரி, நம்ம வந்து மேட்சிங்காக அந்த மாதிரி பேக் வந்து வேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கு கான்ட்ராஸ்ட் அப்படியே ரொம்ப ட்ரெண்டியான பேக்ஸ் கூட இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஜூட் பேக் தான். அண்ட் இந்த ஜூட் பேக்கே வந்து இது ஒரு ஜூட் பேக்னு நம்பவே முடியாத மாதிரி இந்த பேக் வந்து இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ட்ரெண்டியாக அவ்வளோ ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கை, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில்.
ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் பேக். இதோட ஹேண்டில்ஸ் எல்லாமே இவங்களே வந்து கையால் செஞ்சது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவாக பீட்ஸ் கூட வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவே க்யூட்டாக ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கிற பேக் தான் அதுக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்பவே லாங்காகவும் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ரொம்பவே ஓவர் டூ பண்ணால் பிடிக்காது, லைக் வந்து ரொம்பவே ஃபேன்சியான பேக்ஸ்லாம் பிடிக்காது, ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்றவங்களுக்கும் ஒரு கரெக்டான பேக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ரொம்பவே அதாவது மல்டி கலரில் வந்து நம்ம வந்து ஒரு பிளெயின் டாப் போட்டால் கூட நம்ம வந்து இந்த பேக்லாம் போட்டால் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து இந்த மாதிரி பேக்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸோ இங்கே பார்த்துக்கன்னா இங்கே வந்து ஜூட் பேக்ஸ்லேயே வந்து ஸ்கூல் பேக்கும் வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஜூட் பேக்லேயே வந்து ஸ்கூல் பேக் பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கூல் பேக்கே நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து லேப்டாப் வச்சுட்டு ஆஃபீஸ் கூட கொண்டு போகலாம். ஸோ இது சம்மர் சீசனால் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஸ்கூல் திறந்துடும். ஸோ அவங்களுக்குலாம் கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனாடி. ஸோ கண்டிப்பாக இங்கேயே வந்து ஷாப்பிங் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்ட் பேக்ஸ் மட்டும் இல்லாமல் லஞ்ச் பேக்ஸும் வச்சுருக்காங்க, ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் லஞ்ச் பேக் கொண்டு போகிறதோட இந்த மாதிரி ஜூட் லஞ்ச் பேக் கொண்டு போனால் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கும். லைக் வந்து இதோட கலர்ஸும் வந்து ஆர்கானிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பிளாஸ்டிக் லஞ்ச் பேக் கொண்டு போகிறதோட இந்த மாதிரி ஜூட் லஞ்ச் பேக்ஸ்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் வந்து ரொம்பவே அழுக்கு பண்ணாலும் ஈஸியாக நம்ம வந்து வாஷபிள் பேக்ஸ் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ரொம்பவே க்யூட்டான ஒரு பாஸ்கெட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ ரொம்பவே ஓல்ட் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போலாம் யாருமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்கெட் வந்து தூக்கிட்டு போகிறதில்ல, எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாஸ்கெட் தூக்கிட்டு போனால் நம்ம வந்து எவ்வளோ ஷாப்பிங் பண்ணாலும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம வந்து ஒரு பிக்னிக் போகிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி க்யூட்டான பாஸ்கெட் வந்து கேரி பண்ணி போய்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிறது குர்த்திஸ் பற்றி தான். ஸோ பொதுவாக வந்து நம்ம நார்மல் பேட்டர்னை தேடி தான் வந்து போவோம். அதுலேயே வந்து டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம தேடி போவோம். ஆனா இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குர்த்தி. வாங்க, எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். யூஷுவல் வெஸ்டர்ன் குர்த்திஸ் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த மாதிரி தானே பார்ப்போம். லைக் பிரிண்டட், சிந்தட்டிக், அதுல வந்து ஒரு பெல்ட் இல்ல லேஸ் ஒர்க் அந்த மாதிரி பார்ப்போம். பட் வித்தவுட் நோ ஸ்லிட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் குர்த்திஸ் டே டு டே வேர் பண்ணிக்கணும்னாலும் இங்கே கிடைக்குது. இது இல்லாமல் சம்திங் ஸ்பெஷல் நமக்கு இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது அப்படின்னா வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா இது எப்படி போடுறது இங்கேயே வந்து இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். பட் இதோடைய ப்ரீ ஃபேக்டரே வந்து யூ ஹாவ் அ ஹக்கோபா அண்ட் சிந்தட்டிக் லைனிங் துணியோட. இதை ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு அது நல்ல ஹிப் போர்ஷன் வரைக்கும் இருக்குது, நல்ல லெங்க்த்தாக. அது முடித்ததுக்கப்புறமா அந்த லைனிங் அந்த போர்ஷன் நம்ம ஸ்பெகட்டியை போட்டதுக்கப்புறம் மேலே இந்த எல்லோ டாப்பை போட்டுக்கணும். இதுக்கு யூ ஹாவ் அ பேண்ட் அட்டாச்மெண்ட். இது வந்து ஒரு பேரல் ஃபிட் பேண்ட்டு. முன்னாடி ஒரு ஷார்ட் சல்வாருக்கு வந்து இந்த ஃபிட் வந்திருந்தது, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருக்கு. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. வித்தியாசமான ஒரு கான்செப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லேஸ் ஒர்க், ஆரஞ்ச் அண்ட் பிளாக். நல்ல சூப்பர் காம்பினேஷன், நல்ல வைப்ரண்ட் காம்பினேஷனில் வந்து ஒரு குர்த்தி. இதில் என்ன நீங்கள் அப்படியே வித்தியாசமாக காட்ட போகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அங்கே தான் இருக்குது விஷயமே. பலாசோ பேண்ட் இந்த குர்த்தி கொடுக்குறாங்க. வேர் யூல் ஹாவ் அப்படியே சட்டில் கலர் பிரிண்டட் பலாசோ பேண்ட் நமக்கு கிடைக்குது. இந்த ஆரஞ்ச் ஷேட் இதில் கொஞ்சம் இருக்குது இந்த இடத்துல. இது மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல, போட்டு பார்த்தா ரொம்ப என்ன பாகிஸ்தானி சல்வார்னு சொல்லுவோம் தெரியுமா, மெட்டீரியல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் சில இதெல்லாம் அப்படி இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அந்த ஃபேப்ரிக் அப்புறம் பேட்டர்ன்லாம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டால் அப்படி தான் இருக்கும். வில் ஹாவ் அ கிரேட் ஆஃப்கன் லுக் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போடும்போது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கட் ஒர்க் சொல்லுவோம்ல, இதுதான் வந்து கட் ஒர்க். இந்த மாதிரி வந்து காட்டனில் யூஸ்வலாக நம்ம ஃபர்ஸ்ட் அப்படி தான் வந்தது இந்த ஒர்க். இப்போ அப்படி ஸ்லோவாக எம்ப்ராய்ட் பண்ணி சிந்தட்டிக்கில் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல பிரைட் ரெட்டில் நமக்கு வயலட் கலரில் கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பட்டன்லாம் கூட அழகாக அப்படியே கலர் காம்பினேஷனோட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் ஒரு விண்டேஜ் ஸ்டைல் ஸ்லீவ், வைப்ரண்ட்டாக ஒரு இது எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது நமக்கு.
ஸ்லீவ் இஸ் வெரி ப்ரிட்டி, போட்டால் அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். யூ கேன் ஹாவ் அ ஜெகிங், மோஸ்ட் ஆஃப் லெகிங்கோடு போட்டதை விட நம்ம ஆங்கிள் ஃபிட் இல்லைனா ஜெகிங்கோடு போட்டால் அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும் இந்த காஸ்ட்யூம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பிளாக், பியூட்டி பிளாக். இது வந்து எப்போவுமே அழகு தான் பிளாக்கு. அதில் வந்து இந்த ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் வந்து யாருன்னா மோஸ்ட்லி பஸ் போர்ஷன் ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுறவங்க, அதர்வைஸ் வந்து கொஞ்சம் ப்ளம்பியாக மொத்தமாகவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ளம்பியாக இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வெரைட்டியோ மோஸ்ட்லி பிளாக் போட்டால் தெல் லுக் ஸ்லிம். அதில் இந்த மாதிரியான மெட்டீரியல் இந்த மாதிரி டிசைன்ட் ஒன் போட்டால் ரொம்பவே ப்ரிட்டியாக அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, வெரி எலகண்ட் ஒன். ஸோ போட்டுட்டு ஒரு நார்மல் பன் போட்டு ஒரு கூலர்ஸை போட்டோம்னா அவ்வளோ கெத்தாக இருக்கும் பார்க்க. சோப்ரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நெக் ஒர்க் சீம்ஸ் டு பி ஒரிஜினல் ரூபி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, வெரி நைஸ், ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோ கலரில் வந்து நெட்டட் குர்த்தி, ஷார்ட் குர்த்தி இருக்குது நமக்கு இங்கே, ஒரு லாங் டாப் என்னென்னா அட்ரஸ் பண்ணிக்கலாம். அதில் யூ ஹாவ் ப்ளூ லைனிங், நல்ல நேவி ப்ளூ சாட்டன் லைனிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வெளிச்சத்தில் பார்க்கும்போது யூ வில் ஃபைண்ட் டூ ஷேட்ஸ், இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக்டருமே இல்லை, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. திஸ் ஆல் ஃபார் லைக் குவைட் ப்ளம்பி அவங்க வந்து போட்டாங்கன்னா அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும் இந்த ட்ரெஸ், சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் பிரிண்ட் ஐகட் டிசைன் சொல்லலாம், இது அந்த மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸோ சிந்தட்டிக்கில் பீட் ஒர்க் மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சம்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். பீட் ஒர்க் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம. சீம்ஸ் டு பி இங்கே வந்து நிறைய பீட் ஒர்க் வச்ச குர்த்தி, சல்வார் மெட்டீரியல் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு பீட் குர்த்தி நெக் போர்ஷன் ஃபுல்லாக வித் எம்ப்ராய்டரி, பீட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் வெறும் மணி அண்ட் எம்ப்ராய்டரி மட்டும்தான், வேறு எதுவுமே அதில் இல்லை. டைமண்ட் கட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கட்டில் சாட்டன் டபுள் கலர் சாட்டன் குர்த்தி, உள்ளே வந்து நமக்கு சிந்தட்டிக் லைனிங், வெளியில் வந்து சாட்டன் அண்ட் சிந்தட்டிக் குர்த்தி கிடைக்குது, வெரி ப்ரிட்டி. சிந்தட்டிக்கில் கொஞ்சம் கிராண்டியராக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு, வெரி நைஸ் குர்த்தி.